வந்து சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அம்பாறை மாவட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் பெண்கள் மாநாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நேரத்திலே பெண்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் ஒவ்வொருவருக்குள் நாங்களே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கை அல்குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழப்படுகின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய இந்த சமூகத்திலே இந்த சீர்கேடுகள் எல்லாம், கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்கின்ற இந்த தலைப்பிலே சிறிது உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்து அந்த பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள், எதை முன்மாதிரியாக எடுத்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் நாங்கள் சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் அந்த பெண்மணிகள் வாழ்ந்து காட்டினார்கள். நாங்கள் இன்று எதை நோக்கமாக கொண்டு வாழ்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எப்படி வாழ்கின்றோம்? எங்களுடைய வாழ்நாளில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கின்றோமா, இல்ல அல்லது அதற்கு மாற்றமாக வாழ்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே அந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனாம், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஏன் அந்த முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை சேர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், திருமணம் முடிப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்க்கை வழிமுறையாக இருந்தாலும் நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையா திருமறையை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமும் அவருடைய சுன்னாக்கள் மூலமும் மிக தெளிவாக எங்களுக்கு கூறி காட்டி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்கின்ற போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறு ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த தூதரை முன்மாதிரியாக எடுக்க சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த தூதரை நாங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி எடுத்து நடந்தார்கள், அந்த வாழ்க்கையிலே அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பதில் அளிக்கின்றார்கள், அல் குர்ஆனாக இருந்தது. அல் குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை என்று கூறி காட்டினார்கள். ஏன் என்று சொன்னால், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இந்த உலகிலே சிறந்தவனாக ஒரு புனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அத்தனை வழிகாட்டுதலையும் அந்த திருக்குர்ஆன் மூலம் எங்களுக்கு அருளி இருக்கின்றான். அந்த குர்ஆனை நாங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நிச்சயமாக வழி தவற மாட்டோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்களே, அவரை பின்பற்றுங்கள், உங்களுக்கு முன்மாதிரி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த பெண்மணிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், பெண்களிலே சிறந்த பெண்கள் யார் என்று சொன்னால் அந்த அன்சாரி பெண்கள். ஏன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை கற்பதற்காக, இந்த மார்க்கத்தை விளங்குவதற்காக அந்த பெண்மணிகள் தியாகம் செய்தார்கள், போட்டி போட்டார்கள். யாரோடு போட்டி போட்டார்கள்? ஆண்களோடு போட்டி போட்டார்கள். அந்த பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆண்களை பாருங்கள், இந்த மார்க்கத்திற்காக
அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதென்றால் முன்வரிசையிலே நிற்கின்றார்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய சொத்து சுகங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்ய முன் வருகின்றார்களே, நாங்கள் வரக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த மார்க்கத்தை கற்பதற்காக எங்களுக்காக நீங்கள் தனியான ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளிலே எங்களுக்காக மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்மணிகள் கேட்டார்கள். என்ன காரணம் என்றால், சொர்க்கம் அடைய வேண்டும் என்று இலகுவாக நாங்கள் நினைத்து விட முடியாது. அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை நாங்கள் அறிய வேண்டும். எப்படி அறியலாம்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அதை நாங்கள் படிக்க வேண்டும், சுன்னாவை நாங்கள் படிக்க வேண்டும், மார்க்க சபைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை நாங்கள் அறிந்தால்தான் நாங்களும் சொர்க்கம் சென்று எங்களுடைய குடும்பத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். அந்த பெண்மணிகளுடைய ஆசைகள், அவர்களுடைய ஆழங்கள் அத்தனையும் எதை நோக்கமாக கொண்டதென்றால் இந்த சுவனத்தை நோக்கமாக கொண்டுதான் அந்த பெண்மணிகள் வாழ்ந்துள்ளார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களை சிறந்த பெண்கள் என்று எங்களுக்கு கூறி காட்டி இருக்கின்றார்கள். ஒரு முறை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாய். இவர் ஒரு முறை அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு பேரும் வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள்? நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். இந்த சஹாபாக்கள் இரண்டு பேரும், ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததை நினைத்து இந்த பெண் அழுகின்றாளோ என்று அதையும் கேட்கின்றார்கள். அந்த பெண்மணி கூறுகின்றார், இல்லை, நான் அதற்காக அழவில்லை. எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடம் இருப்பதை விட அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றார்கள், சிறந்த இடத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் நான் எதற்காக அழுகின்றேன் என்றால் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வை பற்றி இந்த வஹியங்களுக்கு இறங்கியதே. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை அழைத்து கூறுவார்கள், அல்லாஹ் இப்படி கடமையை இறக்கியிருக்கின்றான், இன்னென்ன வாரியங்களை நடக்க சொல்கின்றான், அல்லாஹ் எங்களுக்கு இதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றான், இன்னாரெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள், இப்படியான செய்தியெல்லாம் எங்களுக்கு வந்ததே, இந்த நற்செய்திகள் எங்களுக்கு வருவது நின்று விட்டதே என்று நான் அழுகின்றேன் என்று அந்த பெண்மணி கூறுகின்றாள். இதை கேட்டவுடன் அந்த இரண்டு சஹாபாக்களும் அவர்களும் அழுகின்றார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த உலகத்துக்காக நாங்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுகின்றோம், உலக கல்வியை தேடுவதற்காக எத்தனை நாடுகளுக்கு செல்கின்றோம், எவ்வளவு தொலை தூரம் வேண்டுமானாலும் செல்கின்றோம், இந்த மார்க்கத்தை கற்பதற்காக, இந்த மார்க்க கல்வி அறிவதற்காக நாங்கள் செய்த தியாகங்கள் என்ன, அந்த பெண்மணிகள் செய்த அந்த தியாகம் என்ன, அவர்களுடைய ஆசைக்கும் எங்களுடைய ஆசைக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எங்களுக்கு எதையெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள், இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றான், இந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எப்படி நடந்தார்கள் என்பதை நினைவிலே கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பெண்மணிகள் செய்த தியாகத்திற்கும் எங்களுடைய இந்த தியாகத்திற்கும் ஈடு செய்ய முடியுமா? நாங்கள் இதை போன்று செய்கின்றோமா, அல்லது இதை விட குறைவாக செய்கின்றோமா, அல்லது நாங்கள் இந்த பெண்மணிகள் செய்ததை விட இன்னும் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று மார்க்கத்தை சொல்வதற்கு முன் வந்தால், பெண்கள் மார்க்கத்தை சொல்ல முன் வந்தால் பெண்களை உதாசீனப்படுத்துகின்றார்கள், பெண்கள் மார்க்கம் சொல்வது தவறு என்று இந்த சமூகத்திலே குறிப்பிடுகின்றனர்.
கொள்கின்றார்கள், பெண்கள் வெட்கப்படுகின்றார்கள். உலகத்திலே எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளுக்கு மார்க்க விடயத்தை அறிவது என்றால் வெட்கப்படுகின்றார்கள். நாங்கள் உண்மையிலேயே மனவேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. மார்க்கத்தை அறிவதற்கு ஆணாக இருந்த அந்த நபிகள் நாயகத்திடத்திலே இந்த பெண்மணிகள் போட்டி போட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு அதை கட்டுவதற்கு எந்த அளவிற்கு முன் வருகின்றோம்? அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே கூறுகின்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹௌன அனில் முன்கரீம். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின் பால் அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களிலே இருக்க வேண்டும். உலாயிக்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றான். ஏன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திலே நன்மையை ஏவ வேண்டும், நல்லவற்றின் பால் மக்களை அழைக்க வேண்டும், தீமையை விட்டு தடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இருக்கின்றது, ஒவ்வொருவரும் மீதும் கடமை. ஏன் என்று சொன்னால், இந்த உலகுக்கு இனிமேல் ஒரு தூதர் வரப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல்லியோ அன்னி வலவாயாம், என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கற்றாலும் அதை நீங்கள் அடுத்தவருக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த எத்தி வைப்பது எங்கள் மீது, ஒவ்வொருவரும் மீதும் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதை நாங்கள் அடுத்தவருக்கு சொல்லுவது எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் கடமை. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடமையை எங்கள் மீது சுமத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் அதை சொல்வதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்ற அந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த ஏகத்துவத்தை, இந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த மக்கள் தன்னுடைய சொத்து, தன்னுடைய பொருளாதாரம், தான் கட்டிய வீடு அத்தனையையும் இழந்து இன்னொரு ஊருக்கு சென்றார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெண்மணியும் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டு முறை ஹிஜ்ரத் செய்த பெண்மணி என்றால் இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பெண்மணி ஹிஜ்ரத் செய்தார்கள், எல்லாவற்றையும் துறந்தார்கள். எதற்காக சென்றார்கள்? சுற்றுலா செல்வதற்கா, அல்லது இந்த உலகை சுற்றி பார்த்து உல்லாசமாக திரிவதற்கா? இல்லை, மாறாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும், ஏகன் ஒருவன் என்பதை இந்த சமுதாயத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு முறை ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால், எங்களால் ஒரு கிழமைக்கு அல்லது ஒரு மாதத்திற்கு அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மார்க்கத்தை பற்றியும், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளை பற்றியும் இந்த மக்களை அழைக்கின்ற போது எங்களுடைய பெண்மணிகள் பல காரணங்களை கூறுகின்றார்கள். என்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும், என்னுடைய கணவனை நான் பராமரிக்க வேண்டும், என்னுடைய வீட்டு வேலைகள் இருக்கின்றது, அல்லது என்னுடைய குழந்தையை நான் டியூஷன் கிளாஸ் அனுப்ப வேண்டும். இப்படி பல காரணம் சொல்லுவார்கள். ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த குழந்தைகள், நாங்கள் செல்லக்கூடிய எங்களுடைய கணவன்மார், நாங்கள் சேகரிக்கக்கூடிய இந்த சொத்துக்கள், இவை எதுவுமே எங்களோடு வரப்போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் எங்களோடு வரும். நாங்கள் இந்த உலகிலே நாளை மரணத்திற்காக எதை சேகரிக்கின்றோமோ, எந்த அமல்களை சேகரிக்கின்றோமோ, அது மாத்திரம்தான் எங்களோடு வரப்போகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரின் நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த மக்கள், இந்த சகாபிய பெண்மணிகள் உயிரை தியாகம் செய்தார்கள். தான் மாத்திரமல்லாது தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள் என்று எல்லோரையும் மார்க்கத்தின்பால் உயிர் தியாகம் செய்வதற்கும் மார்க்கத்தின்பால் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணிகள் நிறைய தியாகங்களை செய்தார்கள். அதே போன்றுதான் நாங்கள் இந்த பெண்மணிகளை இன்று வரைக்கும் ரலியல்லாஹு அன்ஹாம், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக என்று நாங்கள் கூறுகின்றோமே, அவர்களை பேர்களை சொல்லுகின்ற போது ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுகின்றோம். அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. இந்த சமூகத்திலே அப்படியான ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்றால்,
எத்தனை பேர் இருக்க முடியும்? அந்த பெண்மணிகள் உயிரோடு வாழ்கின்ற போதே அல்லாஹு தஆலா அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக அவர்களை கூறுகின்றான். இந்த பாக்கியம், இறைவன் பொருந்தக்கூடிய இந்த தன்மை எத்தனை பேருக்கு கிடைக்க போகின்றது? நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதற்காக இந்த உலகில் எதை செய்கின்றோம் அதுதான் எங்களுக்கு அவசியம். நாங்கள் மரணித்த ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மரணம் வரும் மரணம் வரும் என்ற சிந்தனையிலே வாழ வேண்டுமே ஒழிய நாளைக்கு மௌத்தாகவும் அல்லது நாளை அன்னைக்கு மரணம் வரும் இந்த சிந்தனை எங்களுக்கு இருக்க கூடாது. எந்த நிமிடமானாலும் மரணம் வரும் அதற்கான தயார் நிலையில் இருந்து கொண்டுதான் அத்தனை செயற்பாடுகளை நாங்கள் அமைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயத்தின் 142 வசனத்திலே கூறுகின்றான், அம் ஹசிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னாம், உங்களில் சோதிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த சோதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வலம்மா யஅலமுல்லாஹுல் லதீன ஜாஹது வமின்கும் வயஅலமுஸ் ஸாபிரீன். அந்த சோதனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்பவர்கள் என்றும் பொறுமை உடையவர்கள் என்றும் அறியப்படாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்படியான ஒரு வாசகத்தை அல்லாஹ் எங்களுக்கு கூறுகின்றான். மார்க்கத்தின்பால் வரக்கூடிய சோதனைகள், மார்க்கத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் உயிரை விடுவதாக இருந்தாலும் இந்த மார்க்கத்திற்காக நாங்கள் படக்கூடிய இந்த துன்பங்களில் சோதனைகள் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சோதனைகள் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம். ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது பல முரண்பாடுகள் எங்களிடத்திலே வரும், பலர் எங்களை விமர்சிப்பார்கள். ஆனால் எதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இறைவன் ஒருவன் என்ற சிந்தனையை விட்டுவிட்டு இந்த குர்ஆன் சுன்னாவை நாங்கள் புறக்கணிக்காமல் வாழ்ந்து அதற்காக எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் பொறுமையோடு சகித்து கொண்டும் அந்த சொர்க்கத்தை அடைகின்றோமே, அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கின்றது எங்களுக்கு. அதைத்தான் அன்றைய கால பெண்மணிகள் செய்தார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு பெண்மணி உயிர் தியாகம் செய்தார்கள் என்றால் அது அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. எதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ஒருவன், இந்த ஏகங்கரை கொள்கையை ஏற்றதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். எங்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கின்றோம், எத்தனை வருட கால பிறப்பிலிருந்து இந்த மார்க்கத்திலே இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக யாராவது எங்களை துன்புறுத்தி இருக்கின்றார்களாம், அல்லது யாராவது ஏசி இருக்கின்றார்களாம், அல்லது யாராவது எங்களை கொலை செய்திருக்கின்றார்களாம். சுதந்திரமாக இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆனால் அன்றைய அந்த காலத்து அந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக உயிரை கூட இழந்தார்கள். இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை ஏற்றார்கள். அபூ ஜஹல் போன்றோர்கள் வந்து சித்திரவதை செய்கின்றார்கள், மார்க்கத்தை நீ விட்டுவிடு, லாத்து உஸ்ஸாவை வணங்கு, அதே அதே அந்த கடவுள்களை நீ வணங்கு, இந்த ஏக இறைவன் ஒருவன் என்பதை விட்டுவிடு என்று அவரை மிகவும் துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி ஒரே ஒரு வார்த்தையை தான் கூறினார்கள், அஹத், ஏகன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இந்த கொள்கையிலே அந்த பெண்மணி நிலையாக இருந்தார்கள். இந்த நிலையான உறுதிக்கு கிடைத்த பரிசு என்னவென்று தெரியுமா? உயிரை நீத்தார்கள், உயிரை எடுத்து விட்டார்கள். அன்றைய காலத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம். மார்க்கத்தை ஏற்றுவிட்டால் அதற்காக அந்த பெண்மணிகள் அந்த சகாபியர்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அளப்பெரியதாக இருக்கின்றது. அவர்கள் அந்த பட்ட துன்பத்தின் விளைவாக இன்று எங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாங்கள் சுதந்திரமாக பின்பற்றுகின்றோம், அழகான முறையில் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், சக்காத் கொடுக்கின்றோம், எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லை, இதற்காக நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்கின்றோம்? பின்பற்றுதலில் இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை அவர்கள் செய்த உயிர் தியாகங்களுக்கு நிகராக நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த மார்க்க விடயங்களை பின்பற்ற
அளவுக்கு அக்கறை காட்டுகின்றோம், எந்த அளவுக்கு எங்கள் கரிசனையோடு இதை நாங்கள் செயற்படுத்துகின்றோம், இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின்பால் எங்களுக்கு பல சோதனைகள் வருகின்ற போதும் ஒவ்வொருவர்களும் நாங்கள் ஏகத்துவவாதிகள், நாங்கள் கொள்கைவாதிகள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எதுவுமே செய்ய மாட்டோம், ரசூலுல்லாஹ் எதை காட்டினார்களோ அதன் அடிப்படையில் மாத்திரம் வாழ்வோம் என்று கூறக்கூடிய பெண்மணிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் சரகி விடுகின்றார்கள். அதுதான் திருமணமாக இருக்கின்றது. திருமணம் என்று ஒன்று வருகின்ற போதும் தான் விரும்பியவாறு தனக்கு எதுவெல்லாம் அவர்களுக்கு இசைய வேண்டுமோ, உலகத்திலே எதையெல்லாம் மதிப்பும் மரியாதையுமாக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றதோ அதற்குத்தான் முன்னுரிமை வழங்குகின்றார்கள். ஜுரைதீத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையிலே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், ஜுரைதீவே, திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கின்றதாம். அவர் கூறுகின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், நானும் திருமணம் முடிக்க வேண்டும், எல்லோரையும் போல் எனக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக திருமணம் பேசுகின்றார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த மனிதருடைய தோற்றம் இருக்கின்றதே, அப்படியான ஒரு அலங்கோலமான தோற்றம் அந்த மனிதருக்கும், அவருடைய ஒரு கருப்பு நிற அடிமை, மிகவும் கருப்பான ஒரு மனிதர், அதே நேரத்திலே உதடுகள் தொங்கப்பட்டு மிகவும் பருத்த உதடுகள் உடைய ஒரு மனிதர். இந்த மனிதரை திருமணம் முடிப்பதற்கும் பலரும் அவர்கள் முடியாத அந்த காரணத்தை சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்காக திருமண வாக்கு பேசுகின்றார்கள். அந்த நேரத்திலே அன்சாரி தோழர் ஒருவரிடத்தில் கேட்கின்றார்கள், இவருக்காக உங்களுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கின்றீர்களா என்று. அவர் சொல்கின்றார், என்னுடைய மனைவியுடைய ஆலோசனை, அதை நான் பெற வேண்டும். அனுமதி அளிக்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்கின்ற போதும் அந்த மனைவி சொல்கின்றாள், இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவரை விட வேறு யாராவது கிடைக்கவில்லையாம், எங்களுடைய பெண்ணுக்கு நாங்கள் இவரை திருமணம் செய்து கொடுக்க முடியுமாம் என்று மறுத்து விடுகின்றார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த செய்தியை சொல்வதற்காக வெளியிலே வருகின்றார். அந்த நேரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய மகள் வெளியிலே வருகின்றார்கள். வந்து அந்த தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், அத்துரீதுன அன் தரத்து அல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரம், என்னுடைய அருமை பெற்றோர்களே, நீங்கள் மறுக்கின்றீர்களே இன்றைக்கும், இது யாருடைய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த தெரிவையா நீங்கள் மறுக்கின்றீர்கள்? நான் அவரை திருமணம் முடிக்கின்றேன், நான் அந்த ஆணை திருமணம் முடிப்பதற்கு முன் வருகின்றேன் என்று அன்றைக்கு அந்த பெண்மணி முன் வந்தார்கள். எப்படியான ஒரு அலங்கோலமான தோற்றம், யாருமே அவரை திருமணம் முடிக்க முன் வராத நிலையிலே இந்த பெண்மணி முன் வருகின்றார்கள். ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன காரணத்திற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்காக. அவருடைய பேச்சை நாங்கள் தட்டக்கூடாது, அவருடைய செய்தியை நாங்கள் புறக்கணிக்க கூடாது, அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. இதற்காகத்தான் அந்த பெண்மணி அன்றைக்கு இந்த அலங்கோலமான அசிங்கமான தோற்றம் என்றாலும் நான் இவரை திருமணம் முடிக்க முன் வருகின்றேன் என்று அந்த பெண்மணிகள் முன் வருகின்றார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய இந்த எங்களுடைய பெண்மணிகள் எதை பார்க்கின்றார்கள்? நல்ல சொத்து சுகம் இருக்க வேண்டும், அடக்கு மாடிகள் இருக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தம் செல்வாக்கம் இந்த உலகத்திலே அவருக்கு இருக்க வேண்டும், ஒரு டாக்டராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்க வேண்டும், இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்களே ஒழிய அந்த மனிதனிடத்திலே மார்க்கம் இருக்கின்றதா? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றார்களாம். ஒரு வார்த்தை ஒரு விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கின்றார்களாம். இதை சிந்திக்க கூடிய பெண்மணிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? இதனால் தான் இன்றைக்கு எத்தனையோ விவாகரத்துக்கள் நடக்கின்றது. என்ன காரணம்? ஈமான் இல்லை, குடும்ப உணர்வுகள் இல்லை, தன்னுடைய மனைவி குழந்தைகளை பற்றி பராமரிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள்? இந்த சிந்தனைகள் மார்க்கம் தெரியாத ஆண்களை தேடி திரிந்து சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் உலக அந்தஸ்திற்காகவும் திரும்ப
திருமணம் செய்கின்றார்களே, இந்த பெண்மணிகள் சிந்திக்க வேண்டும், இந்த சகாபிய பெண்மணிகள் எல்லாம் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்கள், தன்னுடைய அத்தனையும் இன்ப துன்பங்களையும் இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இன்றைய எங்களுடைய சமுதாய பெண்மணிகளை எடுத்துக்கொண்டால் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்னும் ஒரு அந்நிய ஆணோடு சர்வ சாதாரணமாக செல்கின்றார்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, தான் நேசித்ததற்காக என்னுடைய ஆசைக்காக நான் இவரை விட்டுவிட முடியாது, அவர் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன கொள்கை என்றாலும் எங்களுக்கு பரவாயில்லை, என்னுடைய ஆசையை நான் தீர்க்க வேண்டும், நான் ஆசைப்பட்டவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை வீசி எறிந்து செல்லக்கூடிய இந்த சமுதாய பெண்மணிகளுக்கும் உம்மு சுலைம், அபூ தல்ஹா இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். இளைய தலைமுறைகளுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நாங்கள் இதை சொல்லி வளர்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த பெண்மணிகள் அன்றைக்கு வாழ்ந்த அந்த கால சூழ்நிலை எப்படிப்பட்டது? அய்யாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம். அந்த பெண்கள் மதுவிற்கும் அந்த சமுதாயத்திலே நிலைமை எப்படி இருந்தது? மது சூதாட்டம், கொள்ளை கொலை, பெண்கள் விபச்சாரம் செய்வது, பெண்கள் போதை பொருள், இப்படியான அந்த கால சூழ்நிலையில் அந்த பெண்மணிகளுடைய உள்ளம், அந்த பெண்மணிகளில் ஈமானும் இறையச்சமும் எந்த அளவுக்கு மேலோங்கியது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தாலா இரண்டாவது அத்தியாயத்தின் 221 வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வினை கற்பிக்கக்கூடிய ஒரு பெண், அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற வரைக்கும் அவர்களை திருமணம் செய்யாதீர்கள். அவர்களை விட அவர்களை உங்களுக்கு சிறந்தது யார் என்றால், ஒரு அடிமை, ஈமான் கொண்ட ஒரு அடிமை சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வினை கற்பிப்பவர்கள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு ஆசையூட்டக்கூடிய வார்த்தைகளை கூறி உங்களுடைய அவர்கள் மயங்கி மயக்கினாலும், அவரை விட யார் சிறந்தவர் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை சிறந்தவர் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு திருமறை மூலம் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தை பின்பற்றிய அன்றைய அந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? உம்மு சுலைம் ஒரு விதவை பெண். இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைப்பது என்றால் நாங்கள் ஒவ்வொருவர் என்ன சிந்திப்போம்? அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தால் என்ன கொள்கையில் எப்படி இருந்தாலும் விதவைக்கு மறுவாழ்வு கிடைக்கின்றது, இந்த நோக்கத்திற்காக நாங்கள் திருமணம் செய்து வைப்போம். ஆனால் அந்த பெண்மணி விதவையாக தன்னுடைய கைக்குழந்தைகளோடு இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அபூ தல்ஹா திருமணம் கேட்கின்றார், திருமணம் முடிக்க அனுமதி கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அழகான வார்த்தையிலே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். அபூ தல்ஹாவே, நீங்கள் ஒரு சிறந்த மனிதர், இந்த உலகத்தில் உங்களை திருமணம் முடிப்பதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள், ஆனால் ஒரே ஒரு காரணத்திற்காக நான் உங்களை திருமணம் முடிக்க முடியாது. என்ன காரணம் என்று சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கல்லும் இந்த மண்ணையும் மரத்தையும் நீங்கள் வணங்குகின்றீர்களே, நீங்கள் வணங்குகின்ற இவற்றையெல்லாம் படைத்த அந்த ஒரே இறைவனைத்தான் இறைவனை நான் வணங்குகின்றேன், உங்களை நான் மனம் செய்ய முடியாது, நீங்கள் இருப்பது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மார்க்கத்திலே இருக்கின்றீர்கள், உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது என்று அந்த பெண்மணி மறுத்து விடுகின்றார்கள். அதே நேரத்திலே இன்னும் ஒரு வார்த்தையை கூறுகின்றார்கள், இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் வந்தால் அதுவே நான் என்னுடைய மகராக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த பெண்மணியுடைய வார்த்தையால் கவரப்பட்டு, அபூ தல்ஹா திருமணம் முடிக்க முன்வருகின்றார்கள், அவரை திருமணம் முடிக்கின்றார்கள், மகராக இந்த மார்க்கத்தை ஏற்றதையே அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செல்லக்கூடிய அந்த எங்களுடைய பெண்மணிகளுக்கு மத்தியிலே
இந்த சகாபிய பெண்மணிகள் எவ்வளவு மேலானவர்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உலக கல்விக்கும் உலகத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு மத்தியிலே அன்றைய சகாபிய பெண்மணிகள் எவ்வளவு முன்னுரிமை பெறுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்கின்ற கடமைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கின்றார்கள். காரணம் என்ன? சஹாபிய பெண்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? நாங்கள் இறைவனை மறுக்கின்றோமா அல்லது இறைவனுக்கு மாறு செய்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் நரகத்திலே அதிகமான பெண்மணிகளை நான் காண்கின்றேன். என்ன வார்த்தை அது? எல்லாவற்றையும் செய்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சகல கடமைகளையும் செய்வான். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வருகின்ற போதும் அந்த மனைவி கணவனை பார்த்து, உன்னால் நான் எந்த பயனையும் அடையவில்லை, இந்த வார்த்தையை கூறிவிடுவார்கள். காலமெல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள், அத்தனையும் அனுபவித்து விட்டு இறுதியாக ஒரு சிறிய கஷ்டம் வருகின்ற போது இந்த வார்த்தையை பெண்கள் அள்ளி வீசுகின்றார்கள், உன்னால் எந்த பயனையும் நான் அடையவில்லை. இந்த காரணத்திற்காக பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அந்த பெண்மணிகளில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? அந்த சமுதாயத்திலே தாஹிரா, தூய்மையானவள் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர்தான் இந்த பெண்மணி. இந்த தாஹிராவிற்கும் இந்த தூய்மையான பெண்மணிக்கு அல்லாஹு தாலா ஒரு வெகுமதியையும் கொடுக்கின்றான். அதற்கு முன்னால் இந்த பெண்மணி எப்படி கணவனை மதித்தார்கள், எந்த அளவுக்கு கணவனுக்கு ஆறுதல் அளித்தார்கள்? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கமாக ஹிரா குகையிலே போய் தியானித்து வருவார்கள். இந்த சமுதாயம் இப்படி சீர்கட்டு கிடக்கின்றதே, இந்த சமுதாயம் இந்த அளவிற்கு வழிகாட்டிலே இருக்கின்றதே, இதை திருத்த முடியாதா? இதற்காக என்ன வழி என்பதை அறிவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகையிலே தனிமையிலே தியானத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்திலே முதலாவதாக வஹி இறக்கப்படுகின்றது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அதை கண்டு அந்த நேரத்திலே தனிமையில் இருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பயப்படுகின்றார்கள், ஓடோடி வருகின்றார்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று கூறிய வண்ணம் வருகின்றார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை போர்த்திவிட்டு அவரை அமைதியடைய ஆறுதல் அடைய செய்துவிட்டு அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அழகான வார்த்தையிலே அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றார்கள். இதே நிலைமையில் எங்களுடைய பெண்கள், இதே ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய கணவனுக்கு ஏற்பட்டு எங்களிடம் ஆறுதல் தேடி வந்தால் எங்களுடைய சமுதாய பெண்கள் என்ன கேள்வி கேட்பார்கள்? ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? இதெல்லாம் தேவையா? சமுதாயம் எப்படி போனால், என்ன சீர்கட்டில் போனால் உங்களுக்கு என்ன தேவை, அதை பற்றி நீங்களே சிந்திக்கின்றீர்கள். இதெல்லாம் தேவையா? இப்படி பயப்பட்டு வர வேண்டுமா? இந்த கேள்வியை கேட்கக்கூடிய எங்களுடைய பெண்மணிகளுக்கு மத்தியிலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய வழிமுறையை பாருங்கள். ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த சமுதாயத்திலே எப்படிப்பட்டவர்கள் என்றால், உறவினர்களை ஆதரிக்கின்றீர்கள், ஏழைகளை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று அந்த பெண்மணி மிக அழகான முறையிலே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் கூறுகின்றேன் உங்களுக்கு எதுவுமே வராது என்று உறுதியாக கூறிவிட்டு அவரை ஒரு நபி என்பதை நிரூபித்து காட்டுகின்றார்கள். தன்னுடைய ஒரு உறவினிடத்திலே அழைத்து சென்று இவர் இப்படி இருப்பதற்கு காரணத்தை கேட்டு நபி என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி, அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே இவருக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். அவரை மார்க்கத்தில் சொல்கின்ற போது முதலாவது
முழுமனதாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பக்கபலமாக நின்ற அந்த கதீஜா ரலி அல்லாஹு அன்ஹுடைய ஈமான், அவர்களுடைய உறுதி, ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளிலே எந்த அளவுக்கு முன்னுரிமை பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பெண்மணிக்குத்தான் அல்லாஹு தாலா ஒரு பரிசை வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு முறை கதீஜா ரலி அல்லாஹு அன்ஹு உணவு எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி கதீஜா ரலி அல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கதீஜா ரலி வருகின்றார்கள், இவருக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு வெகுமதியை அல்லாஹு தாலா தருகின்றான். மின் ரப்பிஹா ஃபமின்னி, அல்லாஹ் இவருக்கு சலாம் சொல்வதாக கூறுங்கள். யாருக்கு யார் சலாம் சொல்லி அனுப்புகின்றார்கள்? இந்த பெண்மணிக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சலாம் சொல்லி அனுப்பப்படுகின்றது. அதே நேரத்தில் என்னுடைய சலாத்தையும் சேர்த்து நீங்கள் அவருக்கு எத்தி வையுங்கள். அந்த அது மாத்திரமல்ல, இவருக்காக அல்லாஹு தாலா ஸ்வர்க்கத்திலே ஒரு முத்தாலான ஒரு மாளிகையை அல்லாஹு தாலா வழங்குவதாக இந்த பெண்ணுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த நற்செய்தியை இந்த பெண்மணிக்கு அளிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் பளிங்கினால் கட்டப்பட்ட, இரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட மாளிகை அல்ல, சொர்க்கத்திலே முத்தினால் எந்த கலக்கமும் தூய்மையான இல்லாத, கலக்கம் என்ற ஒன்றே இல்லாத மிக தூய்மையான அந்த மாளிகையை நான் தருவதாக அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான் என்றால், அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணிகள் எந்த அளவிற்கு வாழ்ந்து காட்டியிருப்பார்கள்? இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த பெண்களை போன்ற பெண்கள்தான் நாங்களும். அவர்களால் முடிந்தது என்றால், அவர்களால் செய்ய முடிந்தது என்றால் ஏன் எங்களால் செய்ய முடியாது? எங்களுக்கும் கணவன் இருக்கின்றார்கள், எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றது, நாங்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் ஏன் எங்களால் இந்த விடயங்களை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, குழந்தைகள் விடயத்திலே இந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எதற்காக ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே என்னுடைய குழந்தை ஒரு பெரிய என்ஜினியராக வர வேண்டும், அல்லது ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டும், இந்த சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும், இதற்காக வளர்க்கவில்லை. இதை கொண்டு அவர்கள் இதை சொல்லி ஆசையூட்டி வளர்க்கவில்லை, சொர்க்கத்தை ஆசையூட்டினார்கள். சொத்து சுகங்களை இந்த உலகத்திலே அவர்கள் தேடி வைக்கவில்லை, மார்க்கத்தையும் மார்க்க வழிகளையும் மார்க்கத்தின்பால் செல்லக்கூடிய சிறந்த வழிகளை காட்டி கொடுத்தார்கள் அன்றைய சஹாபிய பெண்மணிகள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் அவரை கையில் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய மகன் அனஸ் இருக்கின்றார், இவருக்கு நீங்கள் உங்களோடு வைக்க வேண்டும், இவர் உங்களோடு இருக்க வேண்டும், உங்களோடு இருந்தால் மாத்திரம்தான் இவர் ஒரு சிறந்த ஒரு மனிதராக வர முடியும். இந்த மார்க்கத்தை கற்று தேர்ந்தால் தான் இந்த அனஸ் வந்து சிறந்த ஒரு இடத்திலே இருக்க முடியும். மார்க்கத்தை கற்று தேர்ந்த ஒரு மனிதர் மூலம் நானும் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையலாம் என்ற இந்த ஆசையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் அனஸ் ரலியை தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு தன்னுடைய சிறிய குழந்தையை விட்டு விடுகின்றார்கள். சிந்திக்க வேண்டும், நாங்கள் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல், கலந்து கொள்ள முடியாமல், சாட்டு போக்குகள் சொல்லக்கூடிய எங்களுக்கு மத்தியிலே அந்த சஹாபிய பெண்மணிகள் குழந்தைகளை வளர்க்கின்ற இந்த விடயத்திலே எந்த அளவிற்கு அக்கறையோடும் ஆசையோடும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த பெண்களுடைய தியாகமாக இருக்கின்றது. குடும்பம், கல்வி, பொருளாதாரம், தன்னுடைய உயிர், ஒரு மனிதனுக்கு விலை மதிக்க முடியாதது எது? அவனுடைய உயிர்தான். உயிர் போய்விட்டால் அத்தனையும் உலகத்தோடு முடிந்து விடுகின்றது. இந்த உயிரை கூட இந்த மார்க்கத்திற்காக அந்த பெண்மணிகள் சாதாரணமாக ஓடோடி சென்று முன் வருகின்றார்கள். உயிரை தியாகம் செய்வதற்கு என்றால் எங்களுடைய தியாகம் உயிரை கொடுப்பதற்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவிற்கு யுத்தம் செய்து மார்க்கத்தை வென்றெடுக்க வேண்டிய அவசியம் இன்று எங்களுக்கு இல்லை, தேவைப்பட வேண்டிய அந்த கால சூழ்நிலை எங்களுக்கு இல்லை.
ஆனால் ஒரு தேவை இருக்கின்றது. மார்க்கம் இல்லாமல் மார்க்கத்திற்கு முரணாக இந்த சமூகம் வழிகாட்டிலே செல்லக்கூடிய இந்த பெண்மணிகளை வழி நடத்துவதற்கு, இந்த பெண்மணிகளுக்கு மார்க்கத்தின்பால் அழைப்பதற்கு மார்க்கத்தை கற்க வேண்டிய, மார்க்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு அவசியமான ஒரு விடயம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு வைரஸ் போன்று மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்றால் அது இந்த ஆடை கலாச்சாரம். இந்த ஆடை கலாச்சாரத்திலே இன்று பல்வேறுபட்ட சீர்கேடுகளை பார்க்கின்றோம். எங்களுடைய பெண்மணிகள் இந்த மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு எதை மறைக்க வேண்டும், எதை நாங்கள் வெளிக்காட்ட கூடாது, எப்படி நாங்கள் ஆடையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது. அத்தனை சிந்தனைகளையும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பெண்மணிகளுடைய ஆடைகளை பார்க்கின்ற போது உண்மையிலேயே கேவலமாக வெட்கக்கேடாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், எங்களுடைய மிகவும் பாதுகாப்பான அல்லாஹ் எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். எங்களுக்கு ஒரு சிறந்த ஆடை எது என்பதையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றான். ஆனால் அந்த ஆடை எது என்பதை மறந்து விடுகின்றோம். வெட்கம் ஈமானின் பாதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வெட்கத்தை இன்றைக்கு நாங்கள் பெண்கள் மத்தியிலே தேட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். வெட்கம் ஈமானோடு சேர்த்து கூறுகின்றார்கள், ஒரு பெண்ணுக்கு ஈமான் இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், ரசூலுல்லாஹ் சொன்ன வழியில் வாழ்ந்தால், அந்த பெண்மணிக்கு இந்த ஆடை பாதுகாப்பு அளிக்குமே தவிர ஆபாசமாக அற்ப பொருளாக மாறாது. நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த இளமை இந்த காலகட்டத்திலே எங்களுடைய இந்த இளைஞர்கள் மத்தியிலே, இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியில் இந்த ஆடையினுடைய மோசமான நிலைமை இன்றைக்கு எந்த அளவிற்கு தலை தூக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த யூதர்களுடைய கலாச்சாரம் எல்லாம் எங்களை வழிகெடுக்க வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்க சீர்கேடு, எங்களுடைய இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒழுக்கமிக்க வாழ்வை சீர்குலைக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய சதித்திட்டமாக இருக்கின்றது. அந்த சதித்திட்டத்திற்கு நாங்களும் துணை போகின்றோமே. சிந்திக்க வேண்டும், அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த மதத்தவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட அந்த ஆடைகளை நாங்களும் உடுத்துக் கொண்டிருக்கின்றோமே. எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆடையுடைய விடயத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எப்படியான ஆடை எங்களுக்கு சிறந்தது என்பதை சொல்லுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், யா பனி ஆதமே, ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய மக்கள் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சௌஆதிக்கும் வரீஸும் வலிபாசு தக்வா ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் ஆடை அலங்காரத்தை எல்லாம் அருளி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆடைகளிலே உங்களுக்கு சிறந்த ஆடை எது என்று சொன்னால், இறையச்சத்தை தரக்கூடியதுதான் உங்களுக்கு சிறந்த ஆடை என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றான். ஆடை அணிந்தால் இறையச்சம் வர வேண்டும். இறையச்சம் ஈமான் இருந்தால் தான் எங்களுடைய ஆடையிலே இருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை, இந்த கௌரவத்தை, எங்களுடைய உரிமைகள் இந்த ஆடை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைக்க வேண்டும். ஒழுக்கமான சிறந்த ஆடை என்று இருந்தால் அது எங்களுடைய ஆடையாகத்தான் இருக்கின்றது. இந்த ஹிஜாபும் இந்த ஃபரதா இன்றைக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய உடல் உறுப்புகளை, உடல் அங்கங்களை வெளியே காட்டுகின்ற அளவிற்கு மிகவும் கேவலமாக, மிகவும் இறுக்கி அணிந்து கொண்டும் இன்ன அந்நிய ஆண்களை எல்லாம் ரசிக்க வைக்கின்ற அளவிற்கு கேவலமாக அணிந்து வீதியிலே சர்வசாதாரணமாக எங்களுடைய பெண்மணிகள் தான் உலா வருகின்றார்கள். எவ்வளவு வெட்கக்கேடான செயல். இந்த மார்க்கம் எங்களுக்கு எவ்வளவு அழகிய வழிமுறைகளை போதித்திருக்கின்றது.
ஆடை கலாச்சாரத்தை எந்த அளவிற்கு வலியுறுத்துகின்றது. அந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எங்களுடைய இந்த இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு இப்படியான மெல்லிய அசிங்கமான ஆடைகளை அணிகின்றார்கள் என்றால் ஈமான் எங்கே இருக்கின்றது? எங்களுடைய பெண்மணிகளின் இறையச்சம் எங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, ஹபாயாவில் மாத்திரம்தான் எங்களுடைய பெண்கள் அசிங்கத்தை ஏற்படுத்துகின்றார்களாம். சாரி உடுக்கக்கூடிய பெண்கள், அதே நேரத்திலே சல்வாரை உடுக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்மணிகள் எல்லாம் எதை நோக்கமாக கொண்டு ஆடை அணிகின்றார்கள் என்பதே புரியாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஆடை எதற்கு அணிகின்றோம்? உடலை மறைக்க வேண்டும், மானத்தை காக்க வேண்டும், எங்களுடைய உடல் உறுப்புகள் இன்னொரு அஞ்ஞானிக்கு காட்சி தராமல் எங்களுடைய மானம் மறைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஆடை அணியப்பட வேண்டுமே ஒழிய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இன்னொருவருக்கு காட்டுவதற்காக நாங்கள் இந்த ஆடையை அணியக்கூடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த ஆடையிலே இறையச்சம் மிக்க பெண்மணிகளாக அன்றைய காலத்து பெண்மணிகள் திகழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பெண்மணி வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லா, எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது. இந்த நோயின் காரணமாக இது ஏற்படுகின்ற போது என்னுடைய ஆடை விலகுகின்றது. எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். கவலையோடு வந்து அந்த பெண்மணி கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், உங்களுக்கு இதற்காக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் இருக்கின்றது. அந்த பெண்மணி திரும்பி விடுகின்றார்கள். என்ன காரணம், எதற்காக செல்கின்றார்கள்? அல்லாஹ் கூறிவிட்டானே சொர்க்கம் என்று, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த ஆடையின் மூலம் என்று. அதற்காக அந்த பெண்மணி அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும், அந்த இறையச்சம் மிக்க அந்த ஈமானிய உள்ளம் கொண்ட அந்த பெண்களுடைய ஈமான் எங்கே இருக்கின்றது? எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள், இரண்டு பேர் நரகவாசிகள். நான் இன்னும் அவர்களை பார்த்ததில்லை. இரண்டு நரகவாசிகள், அவர்கள்தான் காசியாத்துன் ஆரியாத், மாலியாத்துன் முமிலாத். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். இதுதான் இன்றைய ஆடையினுடைய மோசமான நிலைமையாக இருக்கின்றது. ஆடை அணிந்து கொண்டு தான் அன்னி ஆண்கள் என்னை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை அலங்காரங்களையும் செய்து கொண்டு வீதியிலே செல்கின்றார்கள். அதே நேரத்திலே பிறர் தன் பக்கம் சாய்க்க வைக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் காரணமாக இதனால் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய துர்ப்பாக்கிய நிலை என்னவென்று தெரியுமா? அதுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த பெண்மணிகளுக்கு இந்த ஆடை கலாச்சாரத்தின் மூலம் ஆடையை கேவலமாக உடுத்து கொண்டு அந்நிய ஆண்களை பார்க்க தூண்டக்கூடிய அவர் பக்கம் சாய்ந்து, தானும் அவர் பக்கம் சாய்ந்து, தன்னையும் அவர் பக்கம் சாய்த்து இழுக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்களே, இந்த பெண்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தரமாட்டான். சொர்க்கம் ஹராம், சொர்க்கத்தின் வாடையை கூட நீங்கள் நுகர முடியாது என்று அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டிக்கின்றான். எந்த அளவிற்கு மிகவும் கொடுமையான கேவலமான செயல் ஆடையை அணிவது! அல்லாஹு தஆலா இறையச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றானே. இது இல்லாமல் அல்லாஹு எங்களுக்கு இந்த சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. வாடை என்றால் சிந்திக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை எத்தனை வருடங்கள் வாழ்கின்றோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலம் இல்லை. 50 வருடம், 60 வருடம், 100 வருடம் வாழ்கின்றோம். வாழ்ந்து இந்த உலகத்திலே மரணிக்கின்ற போதும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால், நரகத்திலே நாங்கள் தள்ளப்படுவோம் என்றால், இந்த உலகில் வாழ்ந்ததில் எந்த ஒரு பயனும், எந்த ஒரு அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பிரதிபலனும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வாழ்ந்தது வீணான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒரு பிரயாணி மரத்தின் நிழலிலே உட்கார்ந்து இளைப்பாறுகின்றார்களே,
இதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் நீங்கள் வாழ வேண்டும். பெரிதாக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஆளப் போகின்றோம் என்ற இந்த சிந்தனையில் வாழ்ந்தால், அதே நேரத்திலே எங்களுடைய பெண்மணிகளுக்கும் இந்த ஆடையில் இருக்கக்கூடிய இந்த இறையச்சத்தை மறந்து, இந்த ஒழுக்க சீர்கேடுகளை வெளிப்படுத்தக்கூடிய எங்களுடைய இந்த பெண்மணிகளால் இன்றைக்கும் பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றது. என்ன காரணம் என்று ஆய்வு செய்கின்றார்கள். பெண்களுடைய இந்த சீர்கேடான ஆடை கலாச்சாரத்தின் மூலம்தான் இன்றைக்கு அதிகமான பெண்மணிகள் பாலியல் கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இந்த அசிங்கமான, இந்த ஆபாசமான ஆடைதான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்று கூறுகின்றார்கள். சிந்திக்க வேண்டும். எங்களை பாதுகாப்பதற்காக, இந்த அவுரத்தை மறைப்பதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆடை எங்களை நரகத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய இந்த மார்க்கத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்டி எந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அன்றைய சஹாபிய பெண்மணிகள் முன்வந்தார்களே, அந்த சொர்க்கத்தை நாங்களும் பெற வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே அந்த சொர்க்கம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே அத்தனை விடயங்களையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.